சென்னை பள்ளிக்கரணையில் புரட்சி பாரதம் கட்சியின் 42வது ஆண்டு தொடக்க கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். பெரியார் அவர்கள் ராமனையும் சீதையையும் இழிவுபடுத்தியதாக இன்றைக்கு பேசியிருக்கின்ற அந்த சூழ்நிலையை பல்வேறு அமைப்புகள் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பெரியாரை மதிக்கின்றோம், பெரியாருடைய கொள்கையை நாங்கள் முன்வாங்குகின்றோம். ஆனால் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான் இந்த செய்தி, நடந்ததை அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதில் வேறு ஒன்றும் தப்பு இல்லை. இதற்காக தமிழகத்தில் அவரவர்கள் இதற்கு ஒரு வழக்காடு மன்றமாகவும் அல்லது பல்வேறு நிகழ்வுகளில் பேசுவது இது கண்டிப்பாக அது வருந்தத்தக்கது தான். ரஜினிகாந்த் அவர்கள் புதிய கருத்து சொல்லவில்லை, அவர் புதிய முயற்சி எடுக்கவில்லை, நடந்த உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார், இவ்வளவுதான். இதற்காக மற்றவர்கள் கடிந்து பேசுவதும் அல்லது கண்டனம் தெரிவிப்பதும் அது அவர்களுக்கு ஏற்றது அல்ல என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது.